மண்ணுக்குள் புதைந்திருக்கிறது இன்னொரு மனித நாகரீகம். ஆம், அகவை ஆராய்ச்சிகள் எல்லாம் மனிதனுடைய தொன்மையான நாகரீகத்தை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டே இருக்கின்றது. அதுபோல மண்பாண்ட பொருட்கள் அனைத்தும் மனிதனுடைய நாகரீகத்தை வெளிக்காட்டுவதில் ஆச்சரியம்தான். மண்பாண்ட பொருட்கள் எல்லாம் எந்த காலத்தில் செய்யப்பட்டது, எந்த இடத்திலிருந்து மண்ணை எடுத்து வந்து செய்யப்பட்டது என்ற ஆய்வுகள் எல்லாம் பலவாறு இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நமக்கு பெரும்பாலும் அகவை ஆராய்ச்சிகளில் கிடைத்த மண்பாண்ட பொருட்கள் கருப்பு நிறம் மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் கரும் சிவப்பு நிறம், சாம்பல் நிறம், ஒரு நான்கு வகையான மண்பாண்ட பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றது. இதில் தொடக்க கால மனிதன் சாம்பல் நிற மண்பாண்ட பொருட்களையே செய்திருந்தான். இந்த சாம்பல் நிற மண்பாண்ட பொருட்கள் வட மாநிலங்களில் பெரிய அளவில் கிடைக்கின்றது. வட மாநிலங்கள் பகுதியான அகிச்சத்திரா, கௌசாம்பி, அஸ்தினாபுரம், ராஜ்கோட் ஆகிய இடங்களில் இந்த மண்பாண்ட பொருட்கள் கிடைக்கின்றது. அதே போல தமிழகத்தில் பையம்பள்ளி, அரிக்கமேடு ஆகிய இடங்களிலும் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற சிறிய சாம்பல் நிற மண்பாண்ட பொருட்கள் நமக்கு கிடைப்பது. அது மட்டுமில்லாமல் சிறிய கிராமங்களில் கூட, இந்த பார்ப்பனச்சேரி, ஐயக்கால் ஆகிய கிராமத்தில் கூட இந்த சாம்பல் நிற மண்பாண்டங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கின்ற அரப்பா மொகஞ்சதாரோ சிது சமலி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அங்கு முதற்கொண்டு நமக்கு தென் தமிழகம் வரை எல்லா இடங்களிலும் இந்த மண்பாண்ட பொருட்கள் கிடைக்கின்றது. இந்த மண்பாண்ட பொருட்களிலேயே ரவுலட் மட்பொருட்கள் சொல்லி மிகவும் ஒரு மிருதுவான ஒரு தன்மை கொண்ட அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த மண்பாண்ட பொருட்கள் எல்லாம் நம் இடத்தில் கிடைக்கின்றது. ஆனால் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த வகையான மண், இந்த ரவுலட் என்ற ஒரு பெயர் வைத்திருக்கிற இந்த வகையான மண் இந்தியாவில் எங்குமே கிடையாது. பெரும்பாலும் இந்த மண்பாண்ட பொருட்கள் எல்லாம் தமிழகத்தில் கிடைத்திருக்கிறது. அதாவது உறையூர், வசவசமுத்திரம், காரைக்காடு, கரூர், காஞ்சிபுரம், கொற்கை, அழகன்குளம் நிறைய இடங்களில் இதற்கு இந்த மண்பாண்ட பொருட்கள் கிடைத்ததற்கான சான்றுகள் நம்மிடம் உண்டு. இந்த மண் எங்கு கிடைத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோம் நகர சாம்ராஜ்யத்தில் கிடைக்கப்பட்ட இந்த மண், அங்கு செய்யப்பட்ட மண்பாண்ட பொருட்கள் எவ்வாறு இந்த இடங்களில் கிடைத்தது என்றால், பண்டைய நாகரிகத்தில் வாழ்ந்த தமிழர்கள் ரோம் நகரத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு, வணிக தொடர்பு இருந்ததை மிகப்பெரிய ஆய்வுகளோடு உட்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இத்தாலியில் அரிட்டியம் என்ற ஒரு இடத்தில் கூட இந்த வகையான மண்பாண்ட பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது தமிழகத்திலும் இத்தாலியிலும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் அரிக்கமேட்டில் வந்து இது போன்ற மண்பாண்ட பொருட்களும் இத்தாலியில் இருக்கின்ற மண்பாண்ட பொருட்களும் ஒத்து போகிறது. இந்த அம்போரா வகை சாடிகள், அதாவது வந்து ரவுலட் என்று சொல்லப்பட்ட அந்த ரோம் நகர, அதற்கு பெயர் அம்போரா, இந்த அம்போரா வகை சாடிகளும் மண்பாண்ட பொருட்களும் தமிழகத்திற்கு எவ்வாறு வந்தது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் நிறைய ஆராய்ச்சிகளோடு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். பண்டைய கால நாகரீகம் வணிகத்தினுடைய உச்சத்தில் இருப்பதை இந்த மண்பாண்ட பொருட்கள் நமக்கு விளங்கியிருக்கு. அரபன் மொகஞ்சதாரோவில் தொடங்கி ரோம் நகரம், இத்தாலி போன்ற நகரங்கள் வரை நம் முன்னோர்கள் செய்யப்பட்ட அந்த மண் பானைகளும் அந்த மண்பாண்ட பொருட்களும் அனைத்தும் உலகம் முழுவதும் பரவியிருப்பதற்கான சான்றுகள் நம்மிடம் நிறையவே இருக்கின்றது. நன்றிகள். நான் கோவிந்த் கிருஷ்ணன். இது தமிழ் வாழ்வியல் வலியுறுத்தி.